அண்மைச்செய்தி சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறது. அதை அண்மைச்செய்தியாக நம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்டுப் பெறலாம். ராஜு, விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹேமந்த், அதாவது இந்த தற்போது இந்த கொரோனாவின் காரணமாக முழு ஊரடங்கானது அமலில் இருக்கின்றது. இந்நிலையில் சிபிஎஸ்இனுடைய 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வுகள் ஆனது ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட அந்த தேர்வுகள் மீண்டும் நடத்துவதற்கான ஒரு அட்டவணையானது வெளியிட்டிருந்த நிலையில் பல்வேறு மாணவர்களுடைய தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு நிலையில் வந்து தேர்தல் நடத்துவது தொடர்பாக இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வந்து விசாரணையின் நிலையில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் தான் தற்போது சிபிஎஸ்இ சார்பாக உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரங்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பிரமாண பத்திரத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ அதாவது மத்திய அரசு வந்து தெரிவித்திருக்கின்றது, பல்வேறு மாநில அரசுகளுடைய அந்த கோரிக்கையை ஏற்று 10 மற்றும் 12 வகுப்பிற்கான அந்த தேர்தலானது ரத்து செய்யப்பட இருப்பதாக தற்போது அவர்கள் வந்து அந்த அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். வழக்கு விசாரணையானது சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதங்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. முன்னதாக பல்வேறு டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய பெற்றோர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து அவர்கள் தரப்பு வாதங்களை வந்து முன்வைத்திருந்தார்கள். அதே போல சிபிஎஸ்இ நடத்துவதற்கான அந்த தேர்வுகளை நடத்துவதற்கு எத்தகைய அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது, இது போன்ற விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து சிபிஎஸ்இக்கு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதனை தொடர்ந்துதான் சிபிஎஸ்இ வந்து இந்த கள ஆய்வை வந்து மேற்கொண்டு பல்வேறு தரப்பினுடைய அந்த பரிந்துரைகளை ஏற்று இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருக்கின்றதாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றது. ராஜு, தற்போது இந்த சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 பொதுத் தேர்வு வந்து அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக ஒரு மத்திய அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. எந்த அடிப்படையில் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதாக அறிவிக்க இருக்கிறாங்க, அதை பற்றி தகவல் இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பாக அதாவது சிபிஎஸ்இ பொறுத்தவரை வந்து கடந்த 3 தேர்வுகளினுடைய அந்த மதிப்பெண் கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக திட்டம் இருப்பதாக அந்த சிபிஎஸ்இ தரப்பில் வந்து உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கடந்த 3 தேர்வுகளில் வந்து அவர்கள் அந்த தேர்வுகளில் வந்து பெற்ற மதிப்பெண்களை வந்து கணக்கிட்டு அவர்களுடைய அந்த தேர்ச்சி விகிதத்தை வந்து அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திட்டமிட்டபடி அவர்கள் வந்து ஏற்கனவே அறிவித்ததன்படியால் இந்த தேர்வுகள் வந்து தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல முந்தைய 3 தேர்வுகளுடைய அந்த மதிப்பின் அடிப்படையில் வந்து அவர்களுடைய அந்த தேர்ச்சி விதிகளும் வந்து வெளியிட பண்ணலாம் எனவும் வந்து எதிர்பார்க்கப்படுகின்றன. சிபிஎஸ்இயின் 10 மற்றும் 12 வகுப்பு பொது தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு.